வணக்கம் நண்பர்களே, ஆட்டோமொபைல் 360 சேனலில் உங்களை வரவேற்கிறதுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ பட்ஜெட் கார் வந்து ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு, அதை பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து டாட்டாவில் இண்டிகோ விஸ்டா. இந்த வண்டியை பாருங்கள், வண்டி வந்து 2009 மாடலு. வண்டி வந்து 3வது ஓனரில் இருக்குது. வண்டி வந்து ரெட் கலர் வண்டி. பாருங்கள் வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த வண்டி வந்து குறைஞ்ச விலை சொல்லியிருக்கிறாங்க. குவாட்ரோ ஜெட் இன்ஜின் கிடக்குங்க. ஸ்விஃப்ட்டுக்கு போட்டியாக போடுறதுக்காக இந்த வண்டி வந்து குவாட்ரோ ஜெட் இன்ஜின் வச்சுருக்காங்க. ஸ்விஃப்ட் இன்ஜின் கூட சொல்லுவாங்க. இந்த வண்டி வந்து இப்போ குறைஞ்ச விலைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், 4 வீலும் அல்லா வீல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் வந்து சின்ன சின்ன டிங்கர் வேலை இருக்கிறதுனால தான் இந்த வண்டியை குறைஞ்ச ரேட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை அல்லாவில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், டாட்டாவில் இண்டிகோ விஸ்டா குவாட்ரோ ஜெட் இன்ஜின். வண்டி வந்து 3வது ஓனரில் இருக்குது. டீசல் வேரியண்ட் வண்டிங்க. வாங்க வண்டியோட ரைட் சைடு வியூவை பார்க்கலாம். ரைட் சைடு வியூவை பொறுத்தவரையில் பாருங்கள், வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்கிறத தெளிவாக சொல்கிறோம். பாடி டிங்கரிங் வேலை வந்து வண்டியில் இருக்குது. மற்றபடி பாடி ஒரிஜினல் ஷேப் தான், வேறு எங்கேயும் டெண்டு எதுவுமே கிடையாது. துருப்பிடிச்சு தான் இருக்குது. அதை வந்து மட்டும் இது பண்ண வண்டியிருக்கும். அடிபடாத வண்டி தான். வண்டியோட இன்டீரியர் வியூவை பார்க்கலாம். இன்டீரியர் வியூவை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் டோர் ரெண்டும் பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஏசி கிரில் பாருங்கள், எல்லாமே ஒர்க் நீட்டாக இருக்குது. ஆனால் ஏசி வந்து ஒர்க்கிங்கில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்தவரை டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் ஃப்ரண்ட்டு கேபின் எல்லாமே பாருங்கள், இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குது. பாருங்கள் சீட் எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருக்குது. கிலோமீட்டரை பொறுத்தவரையில் 136,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வாங்க அடுத்து வண்டியோட ரியர் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் சீட்டு பார்க்கலாம். ரியர் சீட்டை பொறுத்தவரையில் நார்மல் விண்டோ தான் வரும். ரியர் டோர் ரெண்டுமே மற்றபடி சீட்டுமே நீட்டாக இருக்குது. டாப் அஃப்கோர்ஸ்ட் எல்லாமே வெரி நீட்டாக இருக்குங்க. டாப் அஃப்கோர்ஸ்ட் எல்லாமே நீட்டாக இருக்குது. சீட்டுமே நீட்டாக இருக்குது. ஃப்ளோர் மேட்டில் அடித்து நீட்டாக தான் வச்சுருக்குறாங்க. அடுத்து வண்டியோட ஸ்டெப்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு ஹேட்ச் பேக் வண்டி. லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து ஸ்டெப்னி டயர் கண்டிஷன் எப்படி இருக்குங்க பார்ப்போம். பாருங்கள், ஸ்டெப்னி வீல் வந்து அல்லாய் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வண்டிக்கு மொத்தம் 5 வீல் அல்லாய் வீல் வந்துடுது. ஸ்டெப்னி டயர் வந்து ஒரு 20% தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி வந்து 2009 மாடலு, 3 ஓனரில் இருக்குது. இந்த வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா 125,000 சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த வண்டியில் வந்து சில சில வேலைகள் இருக்குது. அதுக்காக அந்த வண்டியோட ரேட் வந்து கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. குவாட்ரோ ஜெட் இன்ஜினுங்க. டாட்டாவில் இண்டிகோ விஸ்டா குவாட்ரோ ஜெட் இன்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.